எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சசிகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது, டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ இதில் நம்மளால் பார்த்திங்கன்னா 1 lakh மேலேயும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆப்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ட்ராப் ரன் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்நெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டெஸ்ட்நெட் ட்ரை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 lakh-லேருந்து 5 lakh-க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்லாம் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து போட சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணி ஒன்று ஒன்று நம்ம ஒன்று வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெட்டாசைன் அப்படின்ற ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா $1000 மேலே வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். இதில் நம்ம எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் காட்ட போகிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நானுமே வந்து லைவாக தான் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இன்டி வந்து பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறை வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், நீங்கள் மறக்காமல் நம்மளோட ட்விட்டர் அண்ட் டெலகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்மார்ட் கூட சேர்ந்து ஒரு கிவே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 20 யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5 அப்படின்ற வகையில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா $100 ஒரு கிவே வந்து நேற்று பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி அப்கமிங் டேஸில் நிறைய கிவ்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கிவ்வேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ், ஹுவாபே, கூகாயின் அப்படின்னு சொல்லிட்டு பைனான்ஸ் இந்த மாதிரி பல எக்ஸ்சேஞ்சஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏபிஐ பாட்டு தான். நீங்கள் வந்து அமௌண்ட் இதில் எதுவும் டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஜஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது உங்கள் எக்ஸ்சேஞ்சாக ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கே தெரியும், ஏபிஐ மூலமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த விதத்திலையும் நம்மளோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணவே முடியாது, ஓகேங்களா? ஸோ அது அஃபிஷியலாக எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்கும், பல வகையில் வந்து ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கும். நான் வந்து டெமோவில் வந்து ட்ரை பண்ணேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணேன், யூஎஸ்டியில் கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள், 6 days 19 hours ஆகுது, எனக்கு $31 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே மாதிரி $40 ப்ராஃபிட்டில் இருக்குது, $14 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ என்னென்ன வகையிலலாம் வந்து இது ட்ரேட் பண்ணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். டிசிஏ மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க கைஸ். அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது பை பண்ணுறீங்க கீழே போகுது அப்படின்னா கீழே போக ஒரு ஆவரேஜ் பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பை பண்ணும். ஒன்ஸ் மேலே வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் கிரிட் பாட் கூட வந்துருக்கு. கிரிட் பாட் தான் இப்போ நான் காமிச்சு, அதில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெமோவில். ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்ருக்கு. மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போனாலும் சரி, இல்லை மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, ஆவரேஜாக நல்ல ஒரு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் கிளாசிக் பாட்னு ஒன்று இருக்குது. காம்பவுண்ட் பாட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேல்பர் பாட் வந்து இருக்குது. ஸ்கேல்பிங் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் கூட ரீசெண்டாக நம்மளோட ஷார்ட் சேனலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கேல்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா இதிலே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் பெருசாக தேவைப்படும் அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து நான் ட்ரேட் பண்ண நினைக்கிறேன், எனக்கு என்ன ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பாட் இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும். ஸோ எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, தேவைப்படுறவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா மை எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். மை எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் நியூ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்சில் பண்ண போகிறீங்கன்றது கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து அஃபிஷியலாக பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க, அதனால மட்டும்தான் அந்த ஆக்சஸ் இவங்களுக்குமே வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ உங்கள் பைனான்ஸ் கிட்ட இருக்கு, நீங்கள் பைனான்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பைனான்ஸ் கொடுத்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டை அது லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டேரெக்டாக பைனான்ஸோட இது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது போக டெமோ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை எனேபிள் பண்ணிட்டு டெமோ அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்களாவே ட்ரேட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாங்கலாமான்றது முடிவு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் யாரையும் வாங்குங்க அப்படின்றது கட்டாயப்படுத்த கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 7 days ஃப்ரீ ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாராவது வந்து வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் 7 days ஃப்ரீ ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவிஷன் வந்து கிடைக்கும். கிரெடிட் கார்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டாசைன் அப்படின்றது தான். இது ஒரு மல்டி செயின் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது கைஸ். நம்ம இதை பற்றி எல்லாமே இந்த காயின்ஸ் ஒன்ஸ்லாம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் டேஸில் இதை பற்றி ஃபியூச்சரை பற்றி நம்ம பேசுவோம், ஓகேங்களா? இப்போ நம்ம மெயினான டெஸ்ட் நெட் தான். ஸோ அதை மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பண்ண வேண்டியது எப்போ போல தான் மெட்டாமாஸ்க் அப்படின்ற அந்த ஒரு வேலெட் வந்து வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து நம்ம பாலிகன் அட்ரஸ் ஆட் பண்ணோம். இது வந்து பாலிகன் அட்ரஸ் அண்ட் ஒரு சில அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் என்னென்ன சொல்கிறேன், நம்ம ஷேர் டேம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ நம்ம சேனலே போட்டிருப்போம். அதில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே கிளிட் மெம்பர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாமாஸ்க்கில் வந்துட்டு மேட்டிக்கோடைய செயினை வந்து ஆட் பண்ணுங்க. பாலிகான் மேட்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய மெயின் நெட் வந்து ஆட் பண்ணணும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காது, நம்ம தான் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வேணால் இதோடைய செயின் லிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், இதில் வரக்கூடிய எல்லாத்தோட லிங்க்கும் நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே கீழே கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு இது இன்வாலிட் ஆகும்போது நமக்கு வந்து பிரச்சனையாகும். இன்வாலிட் மீன்ஸ் அவங்க டெஸ்ட் நெட்டை விட அடுத்தது லைவான நெட் மெயின் நெட்டுக்கு போவாங்க, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த லிங்க்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிரி ஆகும். இதனால் நமக்கு யூடியூப்பில் வந்து கைலன்ஸ் பிரச்சனை வரும் ஃபியூச்சரில். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், எல்லாமே நம்மளுடைய டெலகிராம்
இன்ஸ்டாகிராமில் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் மெயின்நெட் அப்படின்னு இருக்கும், கனெக்ட் வேலட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேட்கும். எனக்கு கேட்கல, ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு வந்து கனெக்ட் ஆயிருச்சு. முன்னாடியே நான் ட்ரை ஆல்ரெடி வச்சிருந்தேன் பாலிகான் நெட்ஒர்க், ஓகேங்களா, அதனால கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன் மெயின் நெட்டில் வந்து எக்ஸ்ட்ரா நெட் நம்ம எக்ஸ்ட்ரா டெஸ்ட் நெட்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வராமல் போயிருக்கு. என்னென்னா இந்த டாப்பில் இருக்கு பாருங்கள் பாலிகான்ட்டு, இதை கிளிக் பண்ணுறோம். இங்கே ஷோ அண்ட் ஹிடன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டு போகும், ஷோ டெஸ்ட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட டெஸ்ட் நெட் ரிலேட்டிவான எது ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு காமிக்கும். நிறைய பேர் இதை வந்து பார்க்காம, நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்க்காமே நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் கைஸ் இங்கே நாலு எத்திரியம் இருக்கிறத பார்த்துட்டு நம்பிடாதீங்க, இது நாலு எத்திரியம் கிடையாது, நாலு மேட்டிக்கு, இது பாலிகான் நெட்ஒர்க்கு, அது வந்து எரர் போல அப்படி காமிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பாலிகான் மெயின் நெட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோ ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நெட்ஒர்க்கையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக பண்ண டெஸ்ட் நெட்டில் கூட நம்ம ஆட் பண்ணியிருப்போம், சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ ஒன்றும் இல்லை, மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நெட்ஒர்க் நம்ம ஆட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில நெட்ஒர்க் இல்லைனா நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்ட் நெட் பேஸ் பண்ணியிருக்கிறதுலாம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோ ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் நெட் இருக்குது, இதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் நெட் வந்துடும். இப்போ என்னென்னா இந்த டெஸ்ட் நெட்டில் நம்ம டூப்ளிகேட் எத்தீரியம் வந்து வாங்கணும், சரிங்களா. ஸோ வாங்கணும்னா காசு கொடுத்து கிடையாது, கிளைம் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு டூப்ளிகேட் எத்தீரியம் வேணும். ஸோ இது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும், அட்ரஸ் இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டு நான் இன்னொரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், ஓகேங்களா, கோ ஏர்லி ஃபேசட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன். இது என்னென்னா ஒரு டூப்ளிகேட் ஃபண்டு, இந்த மாதிரி டெஸ்ட் நெட் எல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, ஏன்னா அதிகமான யூசர்ஸ் உள்ள வர வர இவங்களும் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 0.05 தான் வந்து கொடுப்பேன் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி முன்ன சின்ன சின்னதாக கிளைம் பண்ணி வச்சிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட அட்ரஸை போட்டுட்டு சென்ட் மீ இடிஎச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எத்தீரியமாக அனுப்பிச்சிருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளெலாம் வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 0.05 வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட இருக்குது 0.2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்சை வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்சை வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைஸ் நீங்கள் ஆல்ரெடி ஷேர்டமுக்கு வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஒரு டிஸ்கார்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இதில் வந்து கிளைம் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதனால் புதுசாக ஒரு டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டும் புதுசாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டும் வந்து வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரே ஒரே அக்கௌண்ட் ரெண்டுமே எல்லாமே ஒன்று ஒன்றும் இல்லாமல் ஒரு டபுள் டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே அவங்க பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் அடுத்த ஒரு சப்போர்ட்டரும் ஆக முடியல, சரிங்களா. அது எனக்கு நான் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன். பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே, அதாவது டிஸ்கார்ட்லேயுமே சரி ட்விட்டர்லேயும் சரி, ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நிறைய வந்து போஸ்ட்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 4-5 போஸ்ட் வந்து ஆக்டிவாக வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டாசைன் வந்து டிஸ்கார்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கனெக்ட் வேலட் அப்படின்றது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மெட்டாமாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மெட்டாமாஸ்க்கில் தான் பாலிகான் ஆட் பண்ணியிருக்கோம், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். இப்போ கனெக்ட் டிஸ்கார்ட் அப்படின்றது கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஆத்தரைஸ்ட் அப்படின்னு கேட்கும், ஆத்தரைஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சைன் பண்ண சொல்லும் சைன் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகிட்டோம். இப்போ வெரிஃபை பண்ண சொல்லுது, வெரிஃபை அப்படின்றது கொடுங்க. ஸோ இங்கே வெரிஃபை கேட் இருந்துச்சு இல்லையா, அந்த வெரிஃபை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகும் கொடுத்துட்டு அவங்களோட டிஸ்கார்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணுமா, அது முதல்ல நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ இன்வாலிட் வந்துருச்சு, அவங்க என்ன லிங்க் கொடுத்துருக்காங்கன்னே தெரில. ஸோ இதனால தான் எப்பவுமே வந்துட்டு நம்ம மொத்தம் எடிட் பண்ணி போகிறது லைவாக பண்ணும்போதுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ இந்த லிங்கே வந்து எக்ஸ்பைர் ஆயிருக்குது, இதை கூட அவங்க மாற்றாமல் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தேடி பிடிச்சி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா அவங்களோட ட்விட்டருக்கு நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்தோட லிங்க்கும் இங்கே வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா டிஸ்கார்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இங்கே ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாருங்கள், இங்கே வந்து டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் கேட்கும், ஜாயின் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகலாம் இந்த மாதிரி மெத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க கைஸ். ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெரிஃபைக்கு இந்த ரெண்டு இது இருக்கும், கீழே ஒன்று கீழே ஒன்று இருக்கும், ரெண்டு இருக்கும். இது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து டேப் பண்ணுங்கள், அதே மாதிரி இதையும் டேப் பண்ணுங்கள். இப்போ சைடில் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆகிடுச்சா நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெரிஃபை கொடுப்போம். ஸோ இப்போ வந்து வெரிஃபை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண சொல்லியிருக்காங்க. கனெக்ட் ட்விட்டர் அப்படின்றது கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த ட்விட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் கூட்டு போய்டும். நான் இப்போ வேறு அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டம்மியாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண அர்ஜென்டாக. ஸோ ட்விட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்விட்க்கான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே, அதாவது உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கனாலே இங்கேயே வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த லிங்க் வந்து இந்த இடத்துலருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க் டு ட்விட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியாச்சா. இப்போ நம்ம மறுபடியும் வந்துட்டு உள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. அகைன் இங்கே பார்த்திங்கன்னா சைன் பண்ண சொல்லியிருப்பாங்க, நம்ம இப்போ சைன் பண்ணுறோம். சைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெரிஃபை ஆகும். இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை போய் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சரிங்களா. ஸோ அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு, ஃபாலோ பண்ணிட்டேன், ஓகே. இப்போ வந்து வெரிஃபை கொடுப்போம்.
இங்கே வந்து ஆத்தரைஸ்ட் மாதிரி தான் இங்கேயும் வந்து கேட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ், இதெல்லாம் பயப்பட வேணாம், இதெல்லாம் இப்படி கேட்குதே போயிடும் நம்ம அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான், ஒரு ஹியூமன் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இதையும் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நமக்கு வந்து ஒரு என்எஃப்டி வந்து அவைலபிளாக இருக்குது, நம்ம வந்து இது கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் நாட் எலிஜிபிள் டு கிளைம் தான் இருக்கும், இப்போ வந்து கிளைம் அப்படின்னு இருக்கும், கிளைம் கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேட்ச் கைஸ், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம கிளைம் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம அவங்களோட சப்போர்ட்டராக, அஃபிஷியல் சப்போர்ட்டராக வந்து மாறிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து சில சின்ன ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணனா ஓவரால் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கில்டு மெம்பராக வந்து ஆகணும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஷேடம் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த பேஜ் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு இது பார்க்க. சேம் அதே கான்செப்ட் தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்டுருந்துருப்பாங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி நான் இப்போ கனெக்ட் பண்ணதுனால அது அப்படியே வந்துருச்சு, யூ ஹேவ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எத்தீரியம் மெயின் நெட் இருக்குது தெரியுமா, எத்தீரியம் வாலெட்டில் அதோடு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். மெட்டாமாஸ்கில் எத்தீரியம் இருக்கும், எத்தீரியம் செலக்ட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த பேட்ச், இது வந்து உங்களுக்கு வந்துடும், ஏன்னா அந்த பேட்ச் நம்ம இப்போ தான் கிளைம் பண்ணோம் அந்த இடத்துல. ஸோ அதே பேட்ச் தான் வந்து இங்கே கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒன்ஸ் ஃப்ரெஷ் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும், அதனால் அது பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல சக்ஸஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெட்டா யூஸராக வந்து இருக்கணும், அதுக்கு வந்து இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு டாஸ்க் தான் கேட்டிருந்தாங்க, இப்போ மூணாவது ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிருச்சு நமக்கு. இந்த இதை வந்து நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆம்னி சைன் ஸ்வாப்பில் போயிட்டு நம்ம ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும், வெரிஃபை அப்படின்றது இங்கே கொடுங்க. ஸோ கைஸ் நான் வந்து இது வெரிஃபை கொடுத்தேன், எனக்கு வந்து வெரிஃபை ஆகலை, ஏன்னா அது வந்து ஒரு அப்டேட் போயிட்டு இருக்க போல. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ விட்டுருங்க, உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணுங்க, அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்துருங்க, ஓகேங்களா. இந்த லேப்ஸ் தான், இது வந்து ஸ்வாப் தான், ஓகேங்களா. இங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் அண்ட் கெட் ஆக்சஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க கைஸ். இங்கே மெட்டா மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நெட்ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம், ஏன்னா கோர்லி இருக்குல்லையா, அந்த நெட்ஒர்க்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆகணும் இத்திரியம்க்கு. ஸோ ஸ்விட்ச் நெட்ஒர்க் அப்படின்றது கொடுப்போம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ரிக்வஸ்ட் ஆக்சஸ் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, ட்ரை ஸ்வாப்பிங் அப்படின்ட்டு இருக்கும், இதை கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் சின்ன சின்ன வெரிஃபிகேஷன் தான், பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கான அமௌண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு ஏற்பட வேண்டாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக வந்து இறங்கி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோயர்லி இருக்கும், இங்கே செலக்ட் டோக்கன் அப்படின்னு இருக்கும். இந்த செலக்ட் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஜிஇடிஹெச் அப்படின்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து செலக்ட் நெட்ஒர்க்னு இருக்கும், இங்கே வந்து பிஎஸ்சி டெஸ்ட் நெட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா செலக்ட் டோக்கன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஜெட்டா அப்படின்னு இருக்கு பார்த்திங்களா, இவங்களுக்கு சாதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி வாங்க போகிறோம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது அவைலபிள் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.21 இருக்குது. உங்ககிட்ட எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கும், மொத்த அமௌண்ட்டுக்கு வாங்காதீங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் தான் பண்ணாங்க, மொத்த அமௌண்ட்டுக்கு வாங்காமல் ஒரு பாயிண்ட் வைஸில் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு வாங்குங்க, ஓகேங்களா. ஃபுல் அமௌண்ட்டுக்கு என்றைக்குமே வாங்காதீங்க. நான் வந்து 0.1 வந்து வாங்குறேன். ஸோ 0.1 வாங்கினா கம்மியாக வருது, 1.5 போட்டு பார்க்குறேன். ஓகே, 0.15 வந்து வாங்குறேன் கைஸ், ஓகேங்களா. ரிவ்யூ ஆர்டர் அப்படின்றது கொடுங்க, ஸ்வாப் அப்படின்றது கொடுங்க. ஸோ சைடில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், இதை வந்து ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோம், ஓகேங்களா. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது, கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு நமக்கு 0 இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆக. ஸோ ஃபைனல் இது மட்டும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுது, நான் ஆல்ரெடி வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஸ்டில் ஆகலை, பட் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட டிஸ்கார்டில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம் வித் நம்மளோட அட்ரஸோட. ஸோ இப்போ அவங்களோட டிஸ்கார்டுக்கு வந்துருங்க, இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே டெஸ்ட் நெட் ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்துட்டு அவங்க டெஸ்ட் நெட்லேருந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் இங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதாங்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா, ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு. பட் அது நமக்கு வர லேட் ஆகுது, ஆனால் வரலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டேன், அண்ட் நான் ஒரு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் டைப்பை வந்து பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து எக்ஸலன்ட் லைக் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து குட் அப்படின்னு கூட போடலாம். போட்டுட்டு உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸில் நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த ஆல்ரெடி கனெக்ட் ஆகிறது தெரியுமா, இந்த அட்ரஸ் இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குட் அப்படின்னு போட்டுட்டு கொடுத்துருங்க, முடிஞ்சது, என்டர், அவ்வளோதான், நம்ம வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ முடிஞ்சிருங்க, இது முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் இருக்கும், ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளிக் பண்ணோம், நமக்கு வந்து வரலன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது ராங் நெட்ஒர்க்னு இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து பாலிகானை செலக்ட் பண்ணணும், கனெக்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆப்ஷன் வந்துருக்கும், முன்னாடி வந்து அந்த ஆப்ஷன் வரல, இப்போ கிளைம் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதையும் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. கிளைம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த பேஜுக்கு வந்து போயிடுங்க. ஸோ போயிட்டு அந்த பேஜ் வந்து ஒரு வாட்டி கூட அது வந்துச்சு பாருங்களேன். ஸோ இப்போ ஜாயின் கில்டு செக் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும், இப்போ நம்ம வந்து கில்டு மெம்பராக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும், அதுக்கு இந்த டாஸ்க்கெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் வேலட் அப்படின்றது கொடுங்க, அதே மாதிரி மெட்டமாஸ்க் அப்படின்றது கொடுத்துருங்க.
ஸோ என்னென்னா கைஸ், நம்மளோட பேர் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கில்டு மெம்பர் அண்ட் சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து வரணும். சரிங்களா, வந்துச்சுனா தான் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளோட சப்போர்ட்டராக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும், நம்மளோட ஆக்சஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சிடணும், என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்ட்டு அவங்க தெரிஞ்சிடும். ஸோ ஜாயின் கில்டு அப்படின்றது கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் கைஸ். ஸோ இங்கே கோட்டு சர்வன் இருக்கும், கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இது ஒரு வாட்டி எடுத்து விட்டுட்டு கூட திரும்பியும் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ என்ன அப்படின்னா அதே ஃபீட்பேக் கூட வந்து போய்க்கோங்க, ஆர் ஜெனரல் அதில் கூட வந்து போய்க்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட நேம் பக்கத்தில் வந்து ஒரு பேட்ச் இருக்கும், இந்த பாருங்களேன், ஜெட்டாசைன் அப்படின்னு இருக்கும், வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட்டர் அப்படின்னு இருக்கும், ஜெட்டா சப்போர்ட்டர் அப்படின்னு இருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை, ஜெட்டா யூசர் இந்த மாதிரி சின்ன சின்ன டேக்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ரூல் செக்ஷன் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தால் டிசைனர்னு கொடுத்துக்கலாம், டெவலப்பர்னு கொடுத்துக்கலாம், பீட்டா டெஸ்டர்னு கொடுத்துக்கலாம், மீம் லோடர். ஸோ இந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு அதெல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாலே போதும். இது மாதிரி இந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சில பேட்சஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நான் வந்து காமிக்கிறேன், சவுண்ட் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் கூட காமிக்கிறேனே, ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ என்னோடய பேருக்கு மேலே என்னோட லோகோ மேலே கிளிக் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து இங்கே என்னென்னா சப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒன்றும் வரல நமக்கு. ஓகேங்களா, மற்ற எல்லாமே வந்துருச்சு. ஸோ கைஸ், ரோல் சப்போர்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சப்போர்ட்டர் அப்படின்றது இப்போதைக்கு வந்து கிடைக்காது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு பார்த்திங்களா ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு இப்போ தான் அதுக்கான ஆன்சரே கிடச்சிது, ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு வந்து இருக்காது. இப்போ இங்கே பார்க்கலாம் இவங்களுக்குலாம் ஜெட்டா சப்போர்ட்டர் அப்படின்னு இருக்குது, ஏன்னா இவங்க முன்னாடியே வந்து இதில் வந்து மெம்பர் ஆகிருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எப்போன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 21 அப்போயே வந்து இவங்களாம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பண்ணி ஒரு நாள் முன்னாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து சப்போர்ட்டர் ஆகிட்டீங்க அண்ட் நீங்கள் யூசர் ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து சப்போர்ட்டராக மாறிடுவீங்க, உங்களுக்கு இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். காய்ஸ், இதோட க்ளோஸ் பண்ணிடாதீங்க, இன்னும் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்போ இது நமக்கு கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க மெயின் நெட் பற்றின அப்டேட் கொடுப்பாங்க, நாங்கள் மெயின் நெட் லான்ச் பண்ண போகிறோம் இந்த டேட்டில் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மெயின் நெட் லான்ச் பண்ணுற வரைக்கும் நம்ம சில ப்ராசஸ் பண்ணணும். என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு போஸ்டர் வந்து பார்க்கலாம், எங்கே அது, இந்த ஒரு இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் காய்ஸ். என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரான்சேக்ஷன் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்பேப் பண்ணணும் தெரியுமா, இந்த பேஜில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 500 இருந்திருக்காது. மேபி ஸ்டார்டிங்கில் வரும்போதே உங்களுக்கு கேட்டிருந்திருப்பாங்க, நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ZP வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளைம் பண்ணி இருந்தீங்கன்னா கிடச்சிருக்கோம். ஓகேங்களா, நான் கனெக்ட் வேலட்டையும் வேலட்டை முதல்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேங்களா, நீங்கள் டெய்லியுமே வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும். என்னோட ட்ரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ட்ரான்ஸ்லேஷன் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் இன்வைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இன்வைட் பண்ணுங்கள், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்துகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டாப்பில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 23 மில்லியன் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க, யாருன்னே தெரில இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ரேங்க்கில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டோக்கன் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, பட் ஆனால் இதை பண்ண சொல்லியிருக்காங்க, இது அவங்களே தான் அஃபிஷியலாக போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, சாரி 5000 பாயிண்ட்ஸ் வேணும்னா இன்வைட் ஏ நியூ மெம்பர், நீங்கள் யாராவது புதுசாக இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம பண்ண தெரியுமா ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஸ்வாப்லாம் பண்ணணும் அப்போ இருக்கா. ஸோ எங்கே போய் செங்க அது ஒரு ஸ்வாப் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் வேறு நெட்ஒர்க்கில் நான் ட்ரை பண்ணேன் அப்போ வரல அது. ஓகேங்களா, ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி டெய்லியுமே வந்து ஸ்வாப் பண்ணுங்கள். டெய்லியுமே வந்துட்டு அந்த கோர்லிக்கு போய் நம்ம கிளைம் பண்ண தெரியுமா எத்திரியாமல், அதை வச்சு நீங்கள் டெய்லியுமே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். டெய்லியும் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், வேணும்னா பண்ணுங்கள். அப்புறம் 250 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபார் ஈச் டெய்லி ட்ரான்ஸ்லேஷன் பேர் பர்சன் யூ இன்வைட், அதாவது நீங்கள் இன்வைட் பண்ண போர்சன் யாராவது டெய்லியுமே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாங்க அது ஒரு 250 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏதாவது பக் இருக்கிறது ஏதாவது இருக்கிறது வந்து நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இதை வச்சு மேபி கன்சிடர் பண்ணி கூட அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே எடுத்திருக்கேன், அதனால நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன், அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட பார்த்தது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோ தேங்க்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பாய்.